தந்தை மைந்தன் தூயாவரின் திருப்பெயர்லே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பனின் நல்ல கடவுளே, உம்மை போற்றுகிறோம். இந்நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த இந்த திருநாளிலே உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழ உம்முடைய கிருபையை தந்திருக்கிறீர். இந்த வழிபாட்டிலே நீர் எங்களோடு தரும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பற்றோர்கள் நினைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திடும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் நீ அருள்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நீ திருப்பெற வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். கடவுளுக்கு மகிமை உண்டாகும்படியாகவும் இந்த வழிபாட்டு காரணமாகவும் யாவரும் எழுந்தின்று பாமாலைகளில் 313வது பாடலை பாடுவோம். மா பெரிதாம் நின் கிருபை என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். 313வது பாமாலை பாடல். மாபெரிதாம் நின் கிருபை சாவரை பாடவேனே, மாதவின் கற்பத்திலுந்து மாதய வாக்கென்னாயே, அழைத்தீரே அழைத்தீரே மாதவன் செய்தேனோ. அந்தகார தானீரைந்து சொஸ்தமின்றி பாழ்ந்தேனே, தந்து உம்மை சொந்தமாக எந்தனை நீர் மீட்டீரே, நாத உம்மை நாத உம்மை என்றும் நான் துதிப்பேனே. நினைத்த பாதை வழி தேன் கசியும் பக்கமே, செல்லையேற்றபோது அல்லவென்று தடுத்தே, ஆட்கொண்டீரே ஆட்கொண்டீரே ஆண்டனும் போற்றுவேன். நாம் கடவுளை தொழுவோம். கடவுளாவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறாவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தந்தையாகிய கடவுளாலும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதிர்களை திறந்தருளும், அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வந்தவரும் பரிசுத்தமானவரும் சோதிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவை நாடுங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகி ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை மாறாத ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நமக்கு உண்மை இல்லை. ஆகவே நம்முடைய பாவங்களை உணர்ந்து கடவுளுடைய மன்னிப்பை கேட்க நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய பாவங்களை நாம் சோதித்தறிவோம். கடவுளின் அரசு அருகில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதக்க முடியாத தலைமை குரு நமக்கு இல்லாமல் எல்லாவற்றில் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத தலைமை குரு இருப்பதனால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவரிக்கு ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்யினாலும் போக்குவரதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களும் நேசிக்கவில்லை.
எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவத்தை நீக்கி எங்களை சுத்திகரி, எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களை சோதனை, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டேற்றி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய தூயாவின் கிருபையும் தீர்த்தலை நமக்கு தந்தருள்வாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2:1-7. வெளிப்படுத்தின விசேஷம் 2:1-7. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகைக்கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்றும் சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யன் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதையும் நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கை தண்டை நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளையும் நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்து முண்டாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவது, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான இறைமக்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரை வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நாம் சீர்திருத்த ஞாயிறு கொண்டாட கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சீர்திருத்த ஞாயிறு என்று நாம் சொல்லும் பொழுது ரிஃபர்மேஷன் சண்டே என்று அழைக்கின்ற இந்த நாள் மார்ட்டின் லூத்தர் அவர்களை நினைவுபடுத்துகின்ற திருநாள். போதகர் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் 1517 அக்டோபர் 30 ஒரு புரட்சிகரமான நிகழ்ச்சியை செய்தார். கத்தோலிக்க திருச்சபைகளுடைய மீறுதல்களை, அவருடைய விசுவாச குறைபாடுகளை, திருச்சபைக்கு எதிரான காரியங்களை, திருமறைக்கு எதிரான காரியங்களை கண்டித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதை முன்வைத்து ஒரு புதிய திருச்சபை உருவாக்கப்பட்ட நாளை சீர்திருத்த திருச்சபையின் நாட்களாக நாம் கொண்டாடுவதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த படிக்க கேட்ட திருமறை பகுதியினுடைய அடிப்படையிலும் இன்னும் இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதிகள், நற்செய்தி திருமறை பகுதி ஆகியவற்றின் அடிப்படையிலும் நாம் இந்த நாளினுடைய சிறப்புகளை சிந்திக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் தி ஃபெய்த், பற்றுறுதியை மீண்டும் கண்டறிந்து அதன்படி வாழ்தல், நம்முடைய விசுவாசத்தை அல்லது பற்றுறுதியை நாம் கண்டுபிடித்து அதிலே நின்று வாழ்தல் என்பதை அடிப்படையான செம்பொருளாக கொண்டு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளுடைய துவக்க காலத்திற்கு முன்பாக ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து திருச்சபைகள் உருவாகி வந்ததை நாம் அறிவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் சிறப்பு காரியங்களை பகிர்ந்து கொண்ட திருச்சபைகள் வளர்ந்து வந்த நாட்களில் கிறிஸ்துவுக்கு பின்னால் 1054 இந்த திருச்சபைகள் ஈஸ்டர்ன் சர்ச் அண்ட் வெஸ்டர்ன் சர்ச் என்று, மேற்கத்திய திருச்சபைகள் என்றும் கிழக்கத்திய திருச்சபைகள் என்றும் பிரிந்தது. அதுவரையில் ஒன்றாக இருந்தது. அப்படி பிரிந்த பிறகு ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளுடைய சிறப்புகள் விளங்கின. போப் 10 பேதுருவுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட முன்வந்தார். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பணம் திரட்டுவதற்காக
ரோமிலே கட்டப்படுகின்ற அந்த மிகப்பெரிய ஆலயத்திற்காக பணம் திரட்ட பாவ மன்னிப்பு சீட்டு விற்கப்பட்டது. உங்கள் பாவங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த சீட்டுகளை வாங்கி உங்கள் பாவங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இறந்தவர்களுக்காக கூட, அவருடைய பாவங்களுக்காக கூட நீங்கள் பாவ மன்னிப்பு சீட்டை பெறலாம் என்றெல்லாம் அவர்கள் கூறி பணத்தை அவர்கள் குவித்து கொண்டிருக்கின்ற சூழலிலே இதை எதிர்த்து போராடியவர் தான் நம்முடைய மார்ட்டின் லூதர் ஐயா அவர்கள். இந்த சமயத்திற்கு எதிரான ஒரு கருத்தை, பற்றுறுதிக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் திட்டவட்டமாக அவருடைய பாணியிலே அதை தட்டி கேட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னபடி அக்டோபர் 30 1517 ஆண்டு 95 தீசிஸ் என்று சொல்லப்படுகின்ற 95 குறிப்புகளை அவர் சிறப்பாக விட்டன்பர்க் ஆலயத்திலே ஒட்டி வைத்தார். அதை ஆணி கொண்டு அடித்தார். அந்த கருத்துக்கள் என்னவென்றால், திருச்சபைக்கும் திருமைக்கும் எதிரான, திருச்சபையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற கருத்துக்களை தட்டி கேட்கின்ற அவருடைய சிந்தனைகள். இதிலே அவர் அதிகமான துன்பங்களை அனுபவித்தார் வரலாறிலே நாம் படிக்க முடியும். அதற்கு பின்பாக அவர் திருச்சபைகள் உருவாகின. திருச்சபையில் இருக்கின்ற நம்பிக்கை குன்றிய தன்மை, முரண்பாடுகள், திரிபு கொள்கைகள், மூட நம்பிக்கைகள், திருமணின் வார்த்தைக்கு எதிராக சொல்லப்படுகின்ற சடங்குகள், அவைகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குகின்ற மிகப்பெரிய காரியத்தை மார்ட்டின் லூதர் அவர்கள் செய்தார்கள். அடிப்படையில் இந்த திருமறையிலிருந்து எழுகின்ற பற்றுவதின் மேல் நீ நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை அவர் மிக மிக ஆழமாக நமக்கு சொல்லுகிறார். திருமறைதான் நமது வாழ்வு, திருமறையினுடைய வாக்கியம் மட்டுமே நமக்கு. திருமறைக்கு எதிராக இருக்கின்ற எல்லா காரியங்களும் பொய்யானது. இறந்து போனவர்களுக்காக போப் மன்னிக்க முடியாது. அதற்காக பணத்தை வாங்கி கொண்டு பாவ மன்னிப்பு சீட்டை பெற்றுக்கொண்டு போப் மன்னிக்க முடியாது. கிறிஸ்து மட்டுமே மன்னிக்க முடியும், கடவுள் மட்டுமே மனமிறங்க முடியும் என்பதை மக்களுக்கு மிக சிறப்பாக சொல்லிய, உருவாகிய, மக்கள் மத்தியிலே ஒரு புரட்சியை செய்த, கிறிஸ்தவ பற்றுறுதியை நிலைநிறுக்க செய்த அடியவருடைய திருநாளை நினைவிலே கொண்டு இந்த சீர்திருத்த ஞாயிறு நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிறிலே நாம் ஏற்கனவே சொன்னபடி தலைப்பிலே இருக்கின்ற ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் தி ஃபெய்த், பற்றுறுதியை மீண்டும் கண்டறிந்து அதன்படி வாழ்தல் நமக்கு சிறப்பானதாக இருக்கிறதை நாம் உணர வேண்டும். நம்முடைய செம்பொருளின் அடிப்படையிலே சிந்திக்கின்ற இந்த நாளினுடைய திருமறை பகுதியாகி படிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியிலே 2 34 அத்தியாயத்திலிருந்து 8-21 வாக்கியங்களிலே ஒரு சீர்திருத்தப்படுகின்ற திருச்சபை அல்லது ஆலயத்தை குறித்த செய்தியை நாம் பார்க்க முடியும். யூத அரசன் யோசியா ஆண்ட வருடத்திலே எருசலேம் தேவாலயம் செப்பனிடப்படுகிறது. அந்த செப்பனிடப்படுகின்ற தேவாலயத்திலே மோசேயினுடைய நூல் ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது. அங்கிருந்த குரு இல்கியா அதை எடுத்து படிக்கின்றார். இதை கேட்ட அரசர் யோசியா தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார். ஐயோ, இதுவரைக்கும் நான் இப்படி செய்யாமல் போனோமோ, இந்த மக்கள் எல்லாரும் இப்படி கடவுளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, சொன்னபடி நாம் நடக்கவில்லையோ என்று கதறி தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு, எல்லாரும் கேட்குற மாதிரி இதை படிங்க என்று அனைத்து மக்களையும் வர வைத்து படித்து காட்டி, இனிமேல் நாம் இப்படி தான் செய்ய போகிறோம், இதன்படி தான் நாம் நடக்கப் போகின்றோம் என்று அவர்களுடைய நம்பிக்கை எழுந்து போன சூழலே, அவைகள் நம்பிக்கைகள் எல்லாம் திசை திருப்பப்பட்ட சூழலை மீண்டுமாக அதை கொண்டு வருகின்ற இந்த அரசனுடைய செயல்பாடு. இது மிக சிறப்பான ஒரு பகுதி. ஏனென்றால் மக்கள் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறி 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 போய் வேற்று தெய்வங்களையும் வேற்று கலாச்சாரங்களையும் வேற்று பக்தியையும் தன்னிடத்திலே வாங்கி கொண்டு திருமறைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த அந்த பகுதியை நாம் படிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வீட்டிலே படித்து பார்க்கலாம். 2 35 1 வாக்கியம் முதல் 19 வாக்கியம் வரை கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடு என்பதை, உன்னுடைய மனம் புதிதாக்கிக்கொள் என்பதை, திருமறைக்கு முக்கியத்துவம், கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது கடவுளின் வார்த்தை கிடைக்கிறது, அதன்படி நாம் நடக்கவில்லை என்ற உணர்வு கிடைக்கிறது, அதன்படி மக்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்ற வேண்டுதல் செல்லப்படுகிறது, அனைத்து மக்களும் மாற்றம் பெற வேண்டும் என்ற அழைப்பு வருகிறது. திருமறையை சார்ந்து, அந்த வார்த்தைகள் சார்ந்து நம்மை புடமிடும் பொழுது, வார்த்தைகள் சார்ந்து நம்மை பார்க்கும் பொழுது, அளவிடும் பொழுதெல்லாம் நம்முடைய தீமைகள், நம்முடைய
தன்மைகள், நம்முடைய நடத்தைகள், விசுவாசத்திற்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் வேறறுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பகுதி மிக சிறப்பாக சொல்வதை நாம் பார்க்க முடியும். மார்ட்டின் லூத்தரும் அதைத்தான் சொன்னார், திருமறைக்கு முக்கியம் கொடு, கடவுளின் வார்த்தைக்கு முக்கியம் கொடு என்று சொல்லுகின்ற அந்த பகுதியை நாம் உணர முடியும். படிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டினுடைய பகுதியிலே நாம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே எபேசு சபைக்கு அவர் எழுதுகின்றார். எபேசு சபை மிக மிக சிறப்பான ஒரு சபை. ஆசியாவிலே சின்ன ஆசியா என்று சொல்லப்படுகின்ற ஆசியா மைனர், அதிலின் தலைநகராகிய எபேசு சபை. எபேசு என்பதற்கு விருப்பம் உள்ளவர் என்று பொருள், ஆசை உள்ளவர் என்று பொருள். அங்கே வணிகம் வர்த்தகம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற மக்களுடைய மத்தியிலே பெண் தெய்வத்தை வணங்குகின்ற வரலாறு இருக்கிறது. குழந்தை பேருக்காக இருக்கின்ற ஒரு பெண் தெய்வத்தை, பெண் கடவுளை அவர்கள் வணங்குகின்றார்கள். அர்த்தமி அந்த பெண் கடவுளுடைய பெயர். அர்த்தமி என்பதற்கு டயானா என்று நாம் ஆங்கிலத்தில் வைக்கிறோமே அந்த பொருள். இந்த இடம் மிக சிறப்பான ஒரு இடமாக இருப்பதனால் சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது. பவுலுடைய பயணத்திலே கிட்டத்தட்ட அவர் 2.5 ஆண்டுகள் அங்கே இருந்ததாக நாம் பார்க்க முடியும். அங்கே அப்பல்லோ பணி செய்திருக்கிறார். பவுல் தன்னுடைய கடிதத்தில் அதை எழுதியிருக்கிறார். பவுலும் அங்கே பணியாற்றியிருக்கின்றார். எபேசு சபை, அங்கே இருக்கின்ற திருச்சபை, அங்கே உருவான திருச்சபை மன உறுதி கொண்ட ஒரு திருச்சபை, கனிவுடைய திருச்சபை. போலி தூதர்களை கண்டறிந்து அவர்களை எல்லாம் தூரமாக்கி பார்க்கின்ற திருச்சபை. நல்ல போதகர்கள் யார், பொல்லாத போதகர்கள் யார், தேவையற்றவர்கள் யார், தேவையற்றவர்கள் யார் என்று சொல்லுகின்ற திருச்சபை. பக்தியுடைய திருச்சபை, கடவுள் மீது அன்பு இருக்கின்ற திருச்சபை. இப்படியெல்லாம் மிக நற்பண்புகளை உடைய திருச்சபையாக இந்த எபேசு திருச்சபை இருக்கிறதை வெளிப்படுத்தலை நாம் படிக்க முடியும். அதே நேரத்திலே நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று சொல்லப்படுகின்ற செய்திக்கு பின்னாலே நீ தண்டிக்கப்படுவாய் என்ற எச்சரிப்பும் இருக்கிறது. என்ன அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா, எபேசு சபையை சார்ந்திருக்கின்ற அந்த இடத்திலே ஆட்சி, ரோமுடைய அரசருடைய ஆட்சியிலே அரசருடைய வழிபாடு இருக்கிறது, அரசனை வழிபட வேண்டும். அர்த்தமி என்கின்ற அந்த பெண் கடவுளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் நிறைவாக செய்யப்பட வேண்டும். நிற்கொலாய் என்கின்ற அந்த மதஸ்தினர் செய்கின்ற வழிபாடுகளிலே நாம் கலந்து கொள்ளலாம், அந்த தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடலாம், அங்கே அர்த்தமிக்கு செய்யப்படுகின்ற அந்த சடங்குகள் எல்லாம் நாம் பங்கேற்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று ஒரு சாரார் வேற்று தெய்வ வணக்கத்தையும் வேற்று பண்பாடுகளையும் வேற்று கலாச்சாரத்தையும் நமக்கு பற்றுவதற்கு எதிரான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். எபேசு சபையிலேயே இதெல்லாம் செய்தால் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம இங்கே தானே இருக்கிறோம், அதெல்லாம் பழகி போச்சு, இதுவும் ஒன்று தான் அதுவும் ஒன்று தான் என்று இரண்டையும் பார்ப்பதற்கு உரிய குழப்ப நிலையிலே மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கும் போது கடவுள் எச்சரிக்கிறார், நீ ஆதியிலே இருந்த ஒழுக்கத்தை, உன்னுடைய பக்தியை, உன்னுடைய விசுவாசத்தை நீ விட்டுவிட்டாய், அந்த அன்பை நீ விட்டுவிட்டாய். ஆகவே நீ மனம் திரும்பு. எப்படி மனம் திரும்ப வேண்டும், எப்படி மனம் திரும்ப வேண்டும்? அந்நிய கலாச்சாரத்திலிருந்து, அந்நிய பிணைப்பிலிருந்து, அந்நிய கடவுளை வணங்குகின்ற அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து, அவர்களோடு போடுகின்ற ஆட்டம் பாட்டங்களிலிருந்து விலகி வந்து தனித்துவமாக்கிக்கொள் என்று சொல்லுகின்ற நிகழ்வு. அது மட்டும் இல்லை, அங்கே சொல்லப்பட்டிருந்த மிக சிறப்பான ஒரு காரியம்னா, அங்கே இருக்கின்ற உயர்ந்தவர்களை, பணக்காரர்களை, அந்தஸ்தில் இருந்தவர்கள் எல்லாம் சரிப்படுத்திக் கொள்வதற்காக, தன்வயப்படுத்திக் வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் சொல்வதற்கெல்லாம் இணங்கி போகின்ற சபையார் ஒரு சிலர் இருந்தார்கள். அவர்களெல்லாம் அவங்களெல்லாம் மகிழ்ச்சி பட்டினா தான் நம்ம நல்லா இருக்க முடியும், அவங்களாம் முக்கியமானவங்க என்று அந்தஸ்திலே உயர்ந்தவர்களாக இருக்கிறவர்களும், பணத்திலே உயர்ந்தவர்களாக இருக்கிறோம், அங்கே இருக்கின்ற அரசியலே உயர்ந்தவர்களாக இருக்கிறவர்களையும் அவருடைய மன திருப்திக்காக திருச்சபையே வளைத்து கொடுக்கின்ற அளவுக்கு தங்களுடைய பண்புகளையும் திருமறை சார்ந்த அறிவுகளையும் பற்றுறுதியையும் விட்டு கொடுத்து வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை பார்த்து கடவுள் கண்டிக்கின்றார். ஏன்னா இந்த திருச்சபையில் இருந்த மிக மிக சிறப்பான நிகழ்ச்சியை நாம் பார்க்க முடியும். அரசர் அரசரை வணங்குதலும், சிலைகளை வணங்குதலும், அங்கே படைக்கப்படுகிறவர்களை தின்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்வதும், இவருடைய கலாச்சாரத்தை, பக்தியை, இவர்களுடைய பண்பாட்டை, திருமறை வார்த்தைக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கிறதை நமக்கு காட்டுகிறது. அங்கே கடவுள் எச்சரிக்கிறார், நீ தண்டிக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகின்ற செய்தி. இங்கேயும் நாம்
மார்ட்டின் லூதரை நினைத்து பார்க்கலாம். ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக, ஏதோ யாருக்காக, ஒரு யாருடைய பெயருக்காக, அரசியல் செல்வாக்குக்காக ஒரு ஆலயம் கட்டுவதற்காக, மக்களை ஏமாற்றி பணத்தை பறிப்பதற்கு, பொய் சொல்வதற்கு, திருமறைக்கு எதிரான காரியங்களை சொல்வதற்கு இருக்கின்ற இந்த வியாபார நோக்கத்தோடு இருக்கின்ற பக்தி, அல்லது வியாபார நோக்கத்திலே செய்யப்படுகின்ற அருளுரைகள், வியாபார நோக்கத்திலே செய்யப்படுகின்ற திணிக்கப்படுகின்ற செய்திகள், மக்களுடைய பக்தியை மையமாக வைத்து சம்பாதிப்பதற்காக நடத்தப்படுகின்ற அந்த செயல்பாடுகளை கண்டித்த மார்ட்டின் லூதர். இந்த நாளிலும் கூட திருச்சபை திரும்பி வாழ வேண்டும், திருமறையின் வாக்கியங்களுக்கு அடுத்த பற்றுறுதி நிற்க வேண்டும், கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், இதற்கு எதிரான செயல் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த நாளுடைய செய்தி நம்மை அழைக்கிறது. ஏன்னா அப்போ தான் நம்முடைய பக்தி என்ன, நம்முடைய விசுவாசம் என்ன, எங்கே இருக்கிறோம் நம்ம, எது நம்ம திரும்பி ரீகால் பண்ணி கொண்டு வரணும், எதை ரீடிஸ்கவர் பண்ணணும், எதில் நம்ம திரும்பி வாழணும் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு சொல்லும். இந்த நாளில் படிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி நூல் 2:12 22 வரையில் நாம் படிக்க வேண்டும். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே வந்து அங்கே இருக்கின்ற புறா விற்கிறவர்களையும் காசு கடைகளையும் வியாபாரம் செய்து கொண்டு அடித்து விரட்டுகின்ற செய்தி. என் இல்லத்தை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள், எதற்காக இந்த இல்லம் அமைக்கப்பட்டதோ அதை நீங்கள் மாற்றி போட்டீர்கள், மக்களை சுரண்டி கொண்டிருக்கீங்க. இங்கே ரோம பணம் செலுத்தக்கூடாது என்பதற்காக யூத பணங்களை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ரோமன் கரன்சியை கொண்டு வந்து ஜூட கரன்சியாக காயினாக மாற்றணும்னா கிட்டத்தட்ட 1/6 இவர்கள் அந்த மாற்று செய்தி காரியத்திற்காக கமிஷன் கொடுக்கணும், தரகு, மாற்று தரகு 1/6. ஏன்னா இந்த கடவுளுடைய ஆலயத்தில் இந்த காயின் தான், யூதருடைய காயின் தான் போடணும், ரோம அரசனுடைய படம் இருக்கின்ற காயின்ஸ் எல்லாம் காணிக்கா போடக்கூடாது என்று இவர்கள் சட்டத்தை வைத்து கொண்டு, ஆனால் மக்களை சுரண்டி கொண்டு வருகின்ற பணத்தை எல்லாம் மாற்றி அதில் இவங்க கமிஷன் அடிச்சுட்டு இருக்கின்ற அந்த காசு கடைகள், அதை போலவே அவர்கள் கொண்டு வருகின்ற பலிப்பொருட்களை மாற்றி கொடுத்து இதை தான் செலுத்தணும் என்று அவர்கள் மீது திணிக்கின்ற அந்த வரி சுமைகள், அல்லது காணிக்கையாக கொடுக்கப்படுகின்ற காணிக்கை சுமைகள், பலிகளுக்காக எடுக்கப்படுகின்ற அந்த பலி சுமைகள், இவைகள் எல்லாம் சுமத்தி 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 ஒரு பெரிய வியாபார கூட்டமே இருப்பதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், கள்ளர் குகையாக்கினீர்கள். ஏன்னா இந்த ஆலயம் எழுப்பப்பட்டதனுடைய நோக்கம் இங்கே நிறைவேறவில்லை, தொழுது கொள்ளுதல் இந்த திருமறையின் அடிப்படையிலே தொழுகை இல்லை, காணிக்க செலுத்தலும் பலி செலுத்தலும் இந்த திருமறையின் அடிப்படையிலே இல்லை, ஆனால் வியாபாரங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்குட்டே அப்படிதான், எல்லா இடங்களிலும் பக்தி என்ற ஒரு காரியத்தை வைத்து கொண்டு அதிலே வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்தி மக்களை கண்கட்டி வித்தை போல ஆக்கிக்கொண்டே பக்தியில் இருக்கிறதாக பொய் சொல்லிக்கொண்டு இதையெல்லாம் செய்தால்தான் பக்தி என்று பற்றுறுதி என்று மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. இங்கே கடவுள் சாட்டை அடித்து விரட்டுகிறவர் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள அழைக்கப்படும். நிச்சயமாகவே நம்முடைய அரங்குகளிலெல்லாம் கூட இந்த ஆலயம் எதற்காக கட்டப்பட்டது, இது இடிச்சு போடுங்க, நாங்கள் வந்து அதை 3 நாளில் கட்டுவேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து மிக சிறப்பாக அவர் சொல்லுகின்றார். வர்த்தக நோக்கத்தோடு இருக்கின்ற அந்த சூழலை அவர் மாற்றி அமைப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் இங்கே பதியப்பட்ட செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார். ஆமாம், ஆண்டவருடைய நம்ம எல்லாம் அவருடைய ஆலயமாக கொண்ட எதையுமே அவர் மாற்றுவதற்கு வல்லவர். தன்னை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று அவரை குறித்து சொன்னார் என்று யோவான் செய்தியாளர் எழுதுகிறார். இந்த ஆலயத்தை சீர்படுத்துவதற்காகவே இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசு இந்த ஆலயத்தினுடைய காரியங்களை குறித்து அவர் மிக மிக கவலைப்படுகிறவராக, கோபமுடுகிறவராக இருக்கின்றார். 3 நாளில் இடிச்சு தள்ளிட்டு 3 நாளில் இந்த ஆலயத்தை எழுப்புவதற்கு அவர் வல்லவர் என்பதையும் அவர் காட்டுகின்றார். சாலமன் கட்டின ஆலயம் பாபிலோன் பேரரசால் தகர்க்கப்பட்டது, அதற்கு பின்னால் செருபாவேல் 2 ஆலயத்தை எழுப்புகின்றார். அது கிரேக்கர்கள் வந்து தீக்கரை ஆக்கி போட்டாங்க. அதற்கு பின்பாக மீண்டுமாக யூதர்கள் அதை மீட்டெடுத்து அந்த ஆலயத்தை அவர்கள் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தில் பெரிய ஏரோது என்பவர் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்க காலத்தில் அவர்களை, யூதர்களை வயப்படுத்தி கொள்வதற்காக, அரசியல் வளர்ச்சிக்காக தானே முன் வந்து அந்த ஆலயத்தை கட்டுவதாக
கட்டி கொடுத்திருக்கிறார். கட்சி வளர்ப்பதற்காக, ஆட்சி வளர்ப்பதற்காக, தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக கட்டுவதல்ல ஆலயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இடங்கள்ல அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஆலயங்களை கட்டுறவங்கலாம் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாராட்டப்படுகிறார்கள். பேர் வாங்க வேண்டும் என்பதற்காகவே ஆலயங்கள் கட்டுகிறார்கள். அதெல்லாம் வந்து கடவுளுக்கு பிரியமானதா என்று நாம் கேட்க அழைக்கப்படுகின்றோம். மாறாக ஆலயங்கள் கட்டுவதை காட்டிலும் இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நம்முடைய பற்றுறுதியை கட்டுவது மிக மிக சிறப்பான ஒன்று, அதுதான் உன்னதமான ஒன்று, அதையே கடவுள் விரும்புகின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். வியாபாரத்தை பெருக்குவதற்காக இருந்த அந்த ஆலயத்தை இடித்து போட்டால் நலமாக இருக்கும் என்பதை முன்வைத்து சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்து. இங்கேயும் கூட தற்பெருமைக்காக, அரசியலுக்காக, பெயர் புகழுக்காக ஆலயங்கள் கட்டப்படுமானால் அதையும் இடித்து போடுவதற்கு வல்லவராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படும். ஏன்னா இது கடவுள் வாழுகின்ற இடம் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ள, அந்த பற்றுறுதியை உருவாக்குவதற்கு. ஏன் இதை சொல்கிறோன்னா, நம்முடைய பற்றுறுதி எல்லாம் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. இங்கே இருந்துகிட்டே அதே தான் செய்யலாமா, இந்த இடத்துல இருந்து கொண்டே அதையும் வளைத்து கொள்ளலாமா? எபேசு சபையில் இருந்தவங்க பாருங்க, நிற்குலாய் தெய்வத்தை வணங்குவதற்கு தடை இல்லை, அவங்க செய்கின்ற பூஜைகளிலே பங்கேற்பது தடை இல்லை, வர்த்தகத்திலே இணைவது தடை இல்லை. இன்று நமது திருச்சபைகளும் அப்படி திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவர்கள் அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பற்றுறுதியை சீர்தூக்கி பார்ப்பதற்கு இங்கேயும் மார்ட்டின் லூதர் தேவைப்படுகிறார் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆதி திருச்சபையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருந்த பொழுது கடவுள் வாழ்த்துகின்றார். திசை தவறி போகும்போது எபேசு சபையை அவர் தண்டிப்பதற்கு தயாராகிறார். கிறிஸ்துவின் காலத்திலே ஆலயத்தினுடைய வியாபார தந்திரங்களை உடைத்து போட்டு அதை சிறப்பாக்குகின்றார். மார்ட்டின் லூதர் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்த்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதியிலே கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிகள் என்ற எச்சரிப்பை நாம் பார்த்திருக்கிறோம். இவர்கள் எல்லாமே நம்முடைய பற்றுறுதி நாம் எப்போது நிலைத்திருக்கிறோம் என்பதை மீண்டும் அழைப்பதற்கு, சீர்தூக்கி பார்ப்பதற்கு நம்மை அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் சார்ந்திருக்கின்ற நம்முடைய பற்றுறுதி நம்மை எப்பொழுதும் திடப்படுத்த வேண்டும். பற்றுறுதியிலிருந்து விலகி நிற்கின்ற திருச்சபைகளிலே அநேக பிரச்சனைகள் நாம் கண்டிருக்கின்றோம். சமூக அநீதிகள், அக்கிரமங்கள் நம்முடைய திருச்சபையிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நாம் அறிவோம். நடந்திருக்கின்ற வன்முறைகளால் இழந்திருக்கின்ற குடும்பங்கள் ஏறாலும் நம்முடைய சாட்சி இல்லாமற் போயிருக்கிறது. கடவுளின் வார்த்தைகள், கடவுளின் கட்டளைகள், கடவுளுடைய மதிப்பீடு எல்லாமே மாறிப்போய் கடவுளை மற்றவர்களெல்லாம் பழித்து கூறுகிற அளவுக்கு திருச்சபைகள் இன்று இருக்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், நாம் உறுதியான விசுவாசத்தில் நில்லாமல் வாழ்ந்து கொண்டிருத்தல். கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர், அதை பற்றி கொண்டிருக்கிறவர், அதுவே வழி என்று நம்புகிறவர், அதுதான் என்னுடைய வாழ்வு என்று நம்புகிறவர், இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களிலிருந்தும் திருச்சபையும் கடவுளையும் காக்க வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் அப்படி பற்றுவதில் இருக்கிறோமோ நாம் தான் இதை காப்பாற்றுறவங்க. மாறாக இதை காப்பாற்றுவதற்கு எதிராக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க இந்த செய்தி நம்மை அழைக்கின்றது. அதனால் இன்னைக்கு நாம் எந்த லெவலில் இருக்கிறோம்? கடவுளும் வார்த்தையும் நம்முடைய வாழ்வாக இருக்கிறதா? அவர் சொன்னபடி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அவருடைய வார்த்தையின்படி தான் என்னுடைய வழிபாடும் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய பக்தியும் என்னுடைய வைராக்கியமும் இருக்கிறதா? ஊருக்கு ஏற்ற மாதிரி நான் வளைஞ்சு கொடுத்துருக்குறேனா? மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழறேனா என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா பிற்காலத்திலே நாம் ஆண்டவரினுடைய அடைக்கலத்துக்குள்ளாக, நிலைவாழ்வுக்குள்ளாக செல்லும் பொழுது இந்த பற்றுறுதி உறுதியான பற்றுறுதியாக நிலைத்தின்றதாக இருக்கும் பொழுது மட்டுமே நாம் அங்கே அனுமதிக்கப்படுவோம் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு படம், இதை நீங்கள் பார்ப்பீர்களானால் இதனுடைய வரலாறு வேறு. இங்கே ஒரு குதிரை மீது ஒரு வீரன் அமர்ந்து கொண்டு கீழே இருக்கின்ற ஒரு டிராகனை ஒரு ஈட்டியில் குத்துற மாதிரி ஒரு படம். இது இதனுடைய வரலாறு வேறு, ஆனால் இதில் நிகழ்ந்த நிகழ்ச்சி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்துட்டு ஒரு அம்மா ஒரு வீட்டில் இருக்கிற பெரியவர்கிட்ட கேட்டாங்க, இது என்ன படம்யா அப்படின்னு கேட்டாங்க.
அவர் சொன்னாரு, கடவுளின் பிள்ளைகளை துன்பப்படுத்துகின்ற இந்த பிசாசானவன், அந்த டிராகன் மாதிரி இருக்கிறவன், அவன் எல்லாரையும் அவர் கட்சியில் சேர்த்து அவன் வந்து நரகத்துக்கு கூட்டும் போயிடுவான். அவன் தான் நரகத்தினுடைய தலைவன். அப்படி அவன் செய்வதை கடவுள் தடுப்பதற்காக ஒரு மகனை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த மகன் வந்து எல்லாரையும் காப்பாற்றுறவன், எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கடவுளிடத்தில் கொண்டு போகிறவன். அதனால் அவன் அந்த வீரன் வந்து ஈட்டியை வைத்து இந்த டிராகனை குத்தி சாவடிச்சிடுறான். அதனால் இந்த பிசாசானவன், அந்த டிராகன் மாதிரி இருக்கிற அந்த பிசாசானவன் மக்களை ஏமாற்றி திசை திருப்பி நரகத்துக்கு கொண்டு போகிறதுவன். இவன் அந்த டிராகனை கொன்று நம்ம எல்லாம் கடவுளின் அன்புக்கு அழைத்து போகிறவர், அவருடைய சொர்க்கத்துக்கு, அவருடைய மோட்சத்துக்கு அழைத்து போகிறவர் என்று இந்த படத்தை குறித்து ஒரு விளக்கத்தை, அவருக்கு தெரிந்த விளக்கத்தை அவர் சொல்கிறார். அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அந்த பாட்டி கேட்டான். கேட்டு முடிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த டிராகன் குதிரை மேலே உட்காண்டிருக்கிற டிராகனை கொள்ளுகின்ற அந்த மனிதரை தொட்டு முத்தம் கொடுத்தாங்க மூணு முறை. இதை போதிச்சார் பாருங்கள் அந்த உட்காந்துருந்தவர் பெரியவர், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா நம்ம சொன்ன உடனே ஒரு நற்செய்தி பரவிச்சு இந்த அம்மா உடனே ஆண்டவருடைய பிள்ளையை தொட்டு கும்பிட்றாங்க, மோட்சத்துக்கு போகிறதுக்கு இவங்க தயாராகிட்டாங்க என்று அவர் மகிழ்ச்சியோடு இருந்தார். மூன்று முறை முத்தம் கொடுத்துருவாங்க, திரும்பி பார்க்குறா இன்னொரு மூணு முறை முத்தம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தா கீழே இருக்கிற டிராகனை தொட்டு தொட்டு மூணு முறை கொடுக்குறாங்க. உடனே இவருக்கு ரொம்ப குழப்பமாக போச்சு. அம்மா அந்த தேவதூதர் மாதிரி இருக்கிற கடவுளின் பிள்ளைக்கு மூணு முறை முத்தம் கொடுத்தீங்க, அது சூப்பர். திரும்பி இந்த பேய்க்கும் ஒரு மூணு முறை முத்தம் கொடுக்குறீங்களே, அது என்ன அர்த்தம் அப்படின்னு. ஒன்றும் இல்லையா, நான் மோட்சத்துக்கு போனால் இந்த தம்பி உஷார் காப்பாற்றுவார், ஒருவேளை நரகத்துக்கு போனால் இந்த பேய் தானே காப்பாற்றணும், அதனால் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்து வைப்போம் என்று அதற்கும் அவர்கள் முத்தம் விட்டார்கள் என்று இந்த கதை முடிகிறது. நம்முடைய விசுவாசம்னா அதான், ஏதோ ஒன்று கிடைக்குன்னா இப்போ பயந்து போய் இதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம், திருச்சபையில் இதையும் செய்துக்கலாம் அதையும் செய்துக்கலாம், லாபம் வரும்போது எந்த பக்கம் லாபம் வந்தாலும் பரவாயில்ல என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சீர்திருத்த வாழ்வு, சீர்திருத்த திருச்சபையின் வாழ்வு, நம்மை அர்ப்பணித்திருக்கின்ற வாழ்வு எல்லாமே பற்றுறுதியின் மீது கட்டப்பட்ட வாழ்வு. அந்த பற்றுறுதி இந்த திருமறை வாக்குகளின் மீது கட்டப்பட்ட பற்றுறுதி. திருமறை என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்வது தான் சிறப்பானது. நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள, நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள, நம்முடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்திக் கொள்ள, கடவுளுக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாசத்தை சீர்தூக்கி பார்ப்போம், எதை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கதையில் பார்த்த மாதிரி அந்த கடவுளின் பிள்ளையாக இருக்கின்ற அவரையா, அல்லது மண்டிட்டு கிடக்கின்ற அந்த பிசாசையா, தப்பித்தவரி இங்கே போனால் அவனும் காப்பாற்றணும் என்றதுக்காக அவன் பக்கம் சார்ந்திராமல் என்றும் என்னுடைய கடவுளோடு நான் சார்ந்திருப்பேன் என்று சார்ந்திருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நிலையான பற்றுவதிலே நிலைத்திருப்போம். கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய செய்தியை கேட்டு நாம் அப்போஸ்தல பற்றுவதி அறிக்கையை உறுதியாக சொல்லுவோம். இந்த பற்று நாம் நிலைத்திருக்கின்றோம் என்ற உணர்வோடு அதை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாத இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியால் எடுத்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிறுவிழந்து மறுத்தடக்கம் பண்ணப்பட்டு பாதால் தங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்திருந்துனார். பரம்பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய தேவனை வரதுபாசி விட்டுக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் ஞாபகத்திற்கு வருவார். கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு தந்த நற்காரியங்களுக்காக எப்பொழுது நாம் நன்றி செல்வோம். குறிப்பாக இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், திருவல்லிக்கேணி சகல பரிசுத்தவான்களின் ஆலயம், என்னுடைய உறுப்பினரும் திரு கே சந்தானம், திருமதி சின்னப்பிள்ளை தம்பதியரின் மகளுமான செல்வி கேத்தரின் சுமதி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை கிருஷ்ணாதர் ஆலயம் மணவாள் நகர் குருசேகரத்தின் அங்கத்தினர் திரு கங்கையா, திருமதி ராஜம்மாள் தம்பதியரின் மகன் செல்வன் கே யோவான் வெங்கடேஸ்வரலு என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய திருமண நிலையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் உங்களில் யாவதுக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. கடவுளுக்கு மகிமுண்டாக நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் முன்வருவோம். கீர்த்தனைகளின் 197வது பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம்.
கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இறைவா, உம்மை பற்றி கொண்டிருக்கின்ற பற்றுவதில் நாம் நிலைத்திருக்கிறீர் என்று அழைக்கின்றீர். ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் போது கிடைத்த வாக்குகளில் நிலைத்திருக்க அரசர் எடுத்த நிகழ்ச்சியை நினைத்து பார்த்தோம். ஜாக்கிரதோடு இந்த திருச்சபை உலக மக்களோடு கலந்துவிட்ட பற்றுதியை விட்டுவிட்ட நிலையை தட்டி கேட்ட தண்டிப்பேன் என்று உறுதியளித்த வாக்குறுதிகளை வெளிப்படுத்த நாங்கள் பார்த்தோம். ஆலயத்தை வியாபாரமயமாக்கி கொண்டு தங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தை இடித்து போடுகின்ற அளவுக்கு கோபம் வருகின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய கோபத்தை நாங்கள் பார்த்தோம். ஆம் சுவாமி, நாங்கள் திருந்தி வாழ எங்களுக்கு வாய்ப்பளித்த புதிய திருச்சபையாக உருவாக்க வரலாற்றிலே உம்முடைய பிள்ளையாக வரம் பெற்று வந்த மார்ட்டின் லூத்தருக்காக நன்றி செலுத்துகிறோம். 95 குறிப்புகளை திருச்சபையின் மாற்றத்திற்காக உருவாக்கினர். பற்றுதலில் நினைத்திருப்பதற்காக உருவாக்கின அந்த கோட்பாடுகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையிலே பற்றுதல் நினைத்திருக்க எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற தீயவைகளை எடுத்து போட, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழாமல் உமக்காக உடைய வார்த்தைகளை நினைத்திருக்க, நியாயமுள்ள பிள்ளைகளாக பற்றுறுதியிலே நினைத்திருக்கின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்தும் சுவாமி. இதோ எங்களுடைய மக்கள் அடையாளத்துக்காக மன்றாடுகிறோம். பிறந்தநாள் கொண்டாடுகின்ற சிறியோரையும் பெரியோரையும் ஆசிர்வதியும், திருமணால் கொண்டாடுகின்ற தம்பதிகளை ஆசிர்வதியும், திருமண ஒழுங்கிலே இந்த நாளிலே 3 திருமண அறிக்கை படித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கேத்ரின் சுமதிக்காக, அவர் மணக்க இருக்கின்ற யோவானவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த திருமணத்தை நீ முன்னே நடத்தி முடி, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இதோ உடைய அருளினாலே நாங்கள் வழிபாட்டிலே கலந்து கொள்ள உதவி செய்கிறீர். இந்த தொற்றிலிருந்து நாங்கள் விடுதலை, முற்றிலுமாக விடுதலை பெற நீர் எங்களை பலப்படுத்தும். திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும், சிறியோரையும் பெரியோரையும் நீர் ஆசிர்வதி.
உலகத்தின் அனைத்து தீமையான காரியங்களிலிருந்து நாங்கள் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க, ஆண்டவரை பற்றி கொண்டு பாட உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக இருக்க, நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் இனத்திற்பெயில வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் ஐந்தராகியேசுவரும் தூயாவின் கூற்றமும் எடுத்து பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக மங்கள கவிகளில் ஐந்தாவது கவியை பாடுவோம். மங்கள கவிகளில் ஐந்தாவது கவி, மேன்மை கணம் தூதி பாலம் காத்தருக்கு என்றும் ஏற்கும் எங்கள் மீட்பரே சு கிறிஸ்து. அல்லேலூயா அல்லேலூயா காத்தருக்கு கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தை புறப்பட்டு போய் வாழ கடவோம். கர்த்தர் ஆமென்.